தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களிலே அதிக மழை பெய்து கொண்டிருப்பதால் பல இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆறுகளும் நதிகளும் கரை விரண்டு ஓடுகிறது. கரையோரம் இருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைத்தும் அரசு முறையாக எடுக்க வேண்டும். குறிப்பாக இன்னும் 3-4 நாட்கள் மழை கடுமையாக தொடரும் என்ற செய்தி வானொலி அறிக்கை வெளிவந்திருக்கிறது. எனவே கரையோரங்களிலே இருக்கின்ற மக்களை பாதுகாக்கும் வகையிலே அவர்களை அரசு பள்ளிக்கூடங்களிலும் சமூக கூடங்களிலே தங்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து தீபாவளி பண்டிகையின் போது அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே ஓடும் ஆறுகளை முறையாக தூர்வாரி அவற்றிலே மண்டி கிடக்கும் கருவேல செடிகளை அகற்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான பணியை அரசு உடனடியாக செய்ய வேண்டும். கடந்த சம்பா பருவத்திற்கான பயிர் காப்பீடு செய்தவர்களுக்கான இழப்பீட்டை காலம் தாழ்த்தாமல் விவசாயிகளுக்கு அரசு வழங்க வேண்டும். மத்திய அரசு மானிய விலையிலே வழங்கும் உரங்களை தற்போது கொண்டு வந்துள்ள ஒரே நாடு ஒரே உரம் பாரத் என்பது விவசாயிகளுக்கு முழுமையாக போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை தமிழக அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சென்ற அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போதுள்ள அரசு விரைந்து எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு நியாயமான கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியபோது அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்த நினைத்தது தமிழக அரசு. அதை புரிந்து கொண்டு சட்டமன்றத்திலே தங்கள் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்கும்போது எதிர்கட்சியினுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அவர்களை அரசு அப்புறப்படுத்தியது கண்டிக்கத்தக்கது. இரண்டு, இதை கண்டித்து அடுத்த நாள் அமைதியான முறையிலே வள்ளுவர் கோட்டத்திலே உண்ணாவிரதம் இருக்கும்போது எதிர்கட்சிகளை முடக்கும் வகையிலே அவர்களை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது. அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை பெரும்பாலான வாக்குறுதிகளை முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மக்கள் அரசின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை அரசு புரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்மறை ஓட்டு தமிழக அரசுக்கு எதிராக அதிகரித்து கொண்டே நாளுக்கு நாள் போகிறது. இதனுடைய தாக்கம் எதிர்கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு பெருகி கொண்டு போகிறது. இந்த அச்சத்தால் பயத்தால் எதிர்கட்சிகளையும் அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளையும் அரசு முடக்க நினைக்கிறது. அவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை போட நினைக்கிறது. இவைகளையெல்லாம் வாக்களிக்கக்கூடிய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தகுந்த தண்டனையை தகுந்த நேரத்திலே இந்த அரசுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் கொடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அரசினுடைய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கின்ற இயலாமையின் காரணமாக இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்களை முடக்க நினைக்கிறது. அவர்கள் மீது வழக்கு போட நினைக்கிறது. இதுதான் உண்மை நிலை. மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகுந்த நேரத்தில் பாடம் கற்பிப்பார்கள்.